அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் அதனால் வரக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸும் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனையான சினைப்பை நீர்க்கட்டியும். எப்படி மன அழுத்தம் சினைப்பை நீர்க்கட்டிக்கு ஒரு காரணமாக அமையுமா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து மன அழுத்தத்தினால ஏற்படுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா சினைப்பை நீர்க்கட்டிங்கிறதே பார்த்திங்கன்னா நமக்கு பல சிம்டம்ஸை உருவாக்குது. உடல் சார்ந்த குறிகுணங்கள், மனம் சார்ந்த குறிகுணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடல் சார்ந்த குறிகுணங்கள், நமக்கு உடல் எடை கூடுறது, பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறது, ரொம்ப தள்ளி தள்ளி போகிறது, இல்லை ஓவர் ப்ளீடிங் ஆகிறது, இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் இருக்குது. ஆனால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப இரிட்டேஷன். அம்மாக்கள் சொல்லுவாங்க, என் பொண்ணு முதல்ல ரொம்ப அமைதியாக இருப்பாள், இப்போ எதுக்கு கோவப்படுறானே தெரில, சட்டு சட்டுன்னு அவளுக்கு கோவம் வந்துடுது, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப இரிட்டேஷன், கோவம், எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறது, சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது, முதல்லாம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க திடீர்னு அழ ஆரம்பிக்கிறது, நான் சொல்கிற விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அழுது, அதனால் நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி இளம் தலைமுறையினர் பெண்கள், குறிப்பாக சினைப்பை நீர்க்கட்டினால் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் ஏன் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சினைப்பை நீர்க்கட்டினால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம உடல் எடை பெறுகிறதுனால, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தினால, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால ரொம்ப வெயிட் போட ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இரத்தத்தில் கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரினல் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதிகமாக அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்மளுடைய மன அழுத்தம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளை திரும்ப திரும்ப நிறைய சாப்பிட வைக்கும், மறுபடியும் நம்ம உடல் எடை பெருகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வெயிட் போடுறது, அடுத்து இந்த சினைப்பை நீர்க்கட்டினால் நம்மளுடைய வெளிப்புற தோற்றத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பீரியட்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருந்தால் கூட பரவாயில்ல டாக்டர், ஆனால் எனக்கு ஃபேஸில் குட்டி குட்டியாக நிறைய பிம்பிள்ஸ் வருது, நிறையா சீல் கொப்பளங்கள் வருது, திடீர்னு ஜென்ஸ் மாதிரியே எனக்கு வந்து ஃபேஸ்லெல்லாம் ஹேர்ஸ் வருது, என் உடம்பெல்லாம் ஹேராக இருக்குது, இந்த மாதிரி பெண் குழந்தைகள் கவலைப்படுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பீரியட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் கூட வெளியே தெரியாது இல்லையா, ஆனால் இந்த பிரச்சனை நல்ல அழகாக வெளியே தெரியுது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அதுவே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. ஏற்கனவே இந்த சினைப்பை நீர்க்கட்டியே இந்த கார்டிசால் இந்த மாதிரி ஹார்மோன்கள் சுரக்கிறதுனால மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. அது கூட அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், குறிகுணங்களும் வந்து அவங்களுக்கு மேலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இதனால் பெண்கள் சினைப்பை நீர்க்கட்டியிலேருந்து நிரந்தரமாக குணமாகிறது வந்து தள்ளிப்போது, இல்லைன்னா தடுக்கப்படுது. இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள், எந்த ஹார்மோன் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரத்தம் டெஸ்ட்டில், ஹார்மோன் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியும். அந்த பர்டிகுலர் ஹார்மோனை சரி பண்ணுறதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன் கண்ட்ரோலுக்கு வரும். அந்த ஹார்மோன் கண்ட்ரோல் ஆகும் பொழுது அவங்க வயிறு இடுப்பு பகுதியில் இருக்க தசைப்பெருக்கம் குறையும். எப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியானாலே அவங்களுடைய ஃபுட் இன்டேக் கம்மியாயிடும், ஃபுட் கிரேவிங்ஸ் கம்மியாயிடும், கோவப்பட்டு நிறையா சாப்பிட்றது கம்மியாயிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடல் எடை வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ஒன்ஸ் உடல் எடை கண்ட்ரோலுக்கு வரும்பொழுது அவங்க மனசுலேயும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அவங்க உடல் எடையை குறைக்கிறதோடு சேர்த்து அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், ஹேர் ஃபால், முடி நிறைய கொட்டுறது, முகத்தில் ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சி, இதெல்லாம் படிப்படியாக கண்ட்ரோலுக்கு வரும். ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வெளிப்புற தோற்றம் அழகாக மாறும் பொழுது எல்லா பெண்களும் மாறியே, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாறியே, தன்னோட ஸ்கின் டோன் மாறுறதை பார்த்து, அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருந்தெட்டுகள்லாம் போகிறதை பார்த்து அந்த பெண் குழந்தைகளுக்கு மன மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிடும். ஸோ இப்படி தான் மன அழுத்தத்தினால வரக்கூடிய பிசிஓஎஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்.
வீட்டில் இருந்தபடியே இந்த பிசிஓஎஸ் மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் இந்த மன அழுத்தம் குறையும், பிசிஓஎஸில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் எப்படி குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிவர்சலான ஒரு சொல்யூஷன் நிறைய தண்ணி குடிக்கிறது. ஏன்னா நம்ம உடலில் கிட்டத்தட்ட 75% நீர்பாகம் தான். எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மூளையுடைய ட்ரைனஸ் வந்து கம்மியாகும், அதனோட வறட்சி வந்து கம்மியாகும். அதே அளவுக்கு உங்களுக்கு பூஸ்ட் பண்ணக்கூடிய, மூளை எலிவேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸோடைய செக்ரேஷன்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். அதனால் நிறைய தண்ணி குடிங்க. அடுத்து ரெண்டு விஷயங்கள் நீங்கள் உணவில் அவாய்ட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இனிப்பு பொருட்களை கம்மி பண்ணுங்கள். எண்ணெயில் வறுத்த பதார்த்தங்களும் எடுத்துக்கும் பொழுது உங்கள் சினைப்பையோடைய வீக்கம் இன்னும் அதிகமாகிட்டே போகும். அதனால் மன அழுத்தம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து யோகாவில் ஒரு கிரியா இருக்குது, கபாலபத்தின்னு சொல்லிட்டு. இது வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், மன அழுத்தம் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நல்ல மூச்சை உள் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை வெளிவிடணும். இது நீங்கள் எந்த நிலையில் வேணாலும் செய்யலாம், ஆனால் வெறும் வயிற்றில் இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு வெறும் வயிற்றில் நல்லா உங்களுக்கு முடிஞ்ச ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கபாலபதி பயிற்சியை பண்ணலாம். இதில் வந்து டீப் இன்ஹலேஷன் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ஹலேஷன் வந்து தன்னால் நம்ம வந்து பண்ணுறது. இதில் வந்து இன்ஹலேஷன் வந்து பேசிவாக நடக்கும். நீங்கள் மூச்சை உள்ளே இழுப்பீங்க, ஆனால் அது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய மூச்சை படிப்படியாக நீங்கள் வெளியே விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தடவையும் என் மனதுக்குள்ளே என் உடலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் வெளியேற்றுறேன், என்னுடைய பிசிஓஎஸ் சம்மந்தமான அத்தனை கோளாறுகளும் நான் மூச்சு வெளிவிடும் பொழுது என்னை விட்டு போகுது, இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் உங்கள் மனசுக்கு கொடுத்துக்கிட்டே நீங்கள் ரெகுலராக இதை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு சேர்த்து உடல் எடையும் குறையணும், வீக்கமும் குறையணும், மன அழுத்தமும் குறையணும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருந்த நம்மளுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து தக்காளி. தக்காளிக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மையும் உடல் வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் தக்காளியை லைட்டாக நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஃபில்டரில் வச்சு நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துருங்க. அந்த விதை அந்த ஃபில்டரில் நின்றுடும், மீதி இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் வெளியே வரும். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சூப் மாதிரி குடிச்சிட்டு வாங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிட்டு வாங்க. வெறும் வயிற்றில் பண்ணால் ரொம்ப நல்லது, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள். இதை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஊளை சதையும் குறையும், உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸும் குறையும், அதே சமயம் மன அழுத்தமும் குறையும். இந்த மாதிரியே வீட்டில் இருந்து நம்மளால் பல பிரச்சனைகளை குணப்படுத்திக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.